பஞ்சாபில் 20 இடங்களில் இணையதள சேவைகள் முடக்கப்படுகிறது. ஹரியானா மாநிலத்திலும் இணையதள சேவைகள் முடக்கப்படுகிறது. என்னென்ன காரணங்களால இணையதள சேவைகளை ஒன்றிய அரசு முடக்கி வருகிறது? அது விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் 20 இடங்களில் இணையதள சேவையை வந்து முடக்கி ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வரும் 24ஆம் தேதி வரை இந்த தடை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தற்போது பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்பு உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த எல்லைகளில் லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து குவிந்திருப்பதன் காரணமாக தற்போது ஒன்றிய அரசு ஒன்றிய உள்துறை அமைச்சகமானது தற்போது பஞ்சாபில் உள்ள 20 காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த தடையை விதித்திருக்கிறது. அதாவது தொலைத்தொடர்பு துறை ஒன்றிய அரசினுடைய கட்டுக்குப்பாட்டின் கீழ் இருப்பதால் தற்போது ஒன்றிய அரசு எங்கு வேண்டுமானாலும் தடையை விதிக்க முடியும். அந்த அடிப்படையில் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமலே தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் 20 இடங்களில் இந்த தடையை விதித்திருக்கிறார்கள். இதே போன்று ஹரியானா மாநிலத்திலும் தற்போது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணையதள சேவை முடக்கம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று மாலை 6 மணிக்கு விவசாயிகளுடன் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆவது கட்ட பேச்சுவார்த்தை 6 மணிக்கு நடைகிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் ஒடுக்கும் செயல் என்கிற நடவடிக்கையை தற்போது ஒன்றிய அரசு தொடர்வதாக வந்து விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையை குறிப்பிட்டு விவசாயிகள் அமைதியான முறையில் அந்தந்த இடங்களிலேயே போராடுவோம், டெல்லி செல்லக்கூடிய அந்த எல்லைகளில் வந்து போராட்டம் நடத்தப்படும், அமைதியான போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ள நிலையில் ஒன்றிய அரசு இதுபோன்ற இணையதள சேவைகளை முடக்கி வருவதை குறிப்பிட்டு விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். இருதலைப்பட்சமான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவசாயிகளை பொறுத்த அளவில் உடனடியாக குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதற்கு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். இதற்காக புதிதாக ஆய்வு எதுவும் நடத்த வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே உள்ள சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக தொடர்ந்து பல இடங்களில் இணையதள சேவைகள் வந்து முடக்கப்பட்டு வருகின்றன. தற்போது பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் இணையதள சேவை முடக்கம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சாந்தா, பஞ்சாபில் 20 இடங்களில் இணையதள சேவை முடக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானா மாநிலத்திலும் இணையதள சேவை முடக்கத்தை நீட்டித்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.